எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சன் பைட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம கிச்சன் பைட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். எண்ணெய், தண்ணி, அரிசி, சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். தக்காளி, தக்காளி என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, வேக வச்சு மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதிகமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு. பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நீட் வாக்கலாம். மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், இது டேஸ்ட்டுக்காக. கரம் மசாலா, சோம்பு சீரகம், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு நல்லா ஹீட் ஆகியிருக்கு, எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து சீரகமும் சோம்பும் சேர்த்துப்போம். சீரகம் சோம்பு நல்லா புரியுது இந்த ஸ்டேஜில். பூண்டை போட்டுப்போம். பூண்டை போட்டு ஒரு வரப்பு வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா கலந்து விட்டுப்போம். இது பூண்டை வந்து சீக்கிரம் கரங்கி போகும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி வேக வச்சு தோல் சீவணும். தக்காளி இது இது கூடவே மசாலா தூளையும் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு பிஞ்ச் தான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம், அது நல்லா வெந்து வரட்டும். இந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். அது தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாடு அரிசி தான். ஸோ எனக்கு வந்து 5 கப் தண்ணி தேவை. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிப்போம். அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சது சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட சேர்க்கலாம், பட் எனக்கு வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியை சேர்ப்போம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, இப்போ தினம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை சேர்த்துப்போம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான், நான் பாஸ்மதி யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ஆவி வந்தவுடனே அரிசியை
சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் தான், அடுப்பு மூடிட்டு மேலே ஆவி வந்தோன்னே விசில் போட்டிருக்கோம், விசில் போட்டு சிம்மில் வைக்கிறோம் அடுப்பை. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இல்லைன்னா நம்ம டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் அருமையாக மணல் மணலாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.